கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய இந்த மரணம் புதுசில்ல. ஏற்கனவே அந்த சக்திங்கிற ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி 6 பிள்ளைகள் தற்கொலை செய்து செத்து போயிருக்காங்க. அந்த 6 பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எங்கேன்னு இப்ப இறந்து போயிருக்கிற இந்த மாணவியினுடைய அம்மா கேக்குறாங்க. ஏற்கனவே 6 பிள்ளைகள் செத்து போனாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல கொண்டு போய் ஏமா உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? இது நான் ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நான் கேட்கக்கூடிய பதில். பெற்றோர்களே, நீதியோ காவல்துறையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற அதிகார கட்டமைப்புகள் எதுவுமோ நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற போறது கிடையாது. நீங்களே காசு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளின் மரணத்தை விலைக்கு வாங்காதீர்கள். வீட்டு பக்கத்துல இருக்க பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேருங்க, தினம் போய் பாருங்க, வாத்தியார்கள் யாருன்னு கண்காணிப்பு செய்யுங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் எத்தனை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல இப்படி பறி கொடுத்திருக்கோம். நான் பேச வேண்டியது, பேச நினைப்பது பெற்றோர்களிடம். நாம நம் பிள்ளைகளை தற்காத்துக் கொள்ளாமல் வேறு யாரும் வந்து தற்காத்து கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி 6 பிள்ளைங்களும் இங்க செத்து போயிருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் இன்னைக்கு வெளிவரும்போது எவ்வளவு செய்திகள் வருது தெரியுமா? சம்பந்தப்பட்ட பள்ளி அவங்களுக்கு காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிரும். எவ்வளவு எவ்வளவு மோசமான விஷயமாக இதெல்லாம் காதுல வந்து விழுகுது தெரியுமா? இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் தாண்டி பெண் பிள்ளையினுடைய உயிர் என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா? திருக்குறான் சொல்லுகிறது, பெண் பிள்ளை இந்த உலகத்திற்கான நற்செய்தி அப்படின்னு. அந்த நற்செய்தியை நாம் இங்க வழிகளின் செய்தியாக மாற்றிக்கொண்டிருக்கோம் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது. இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டி பெற்றோர்களுக்கு கூடுதல் கடமை இருக்கிறது. பெற்றோர்களே, இனியாவது மார்க்குங்கிறத தாண்டி மானத்துக்கும் உயிருக்கும் மரியாதை கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஒரு மிக முக்கியமான பணி நமக்கு இருக்குங்கிறத புரிஞ்சு பக்கத்துல இருக்கிற சாதா பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்த்து பழகுங்க. இந்த பிராண்டட் ஸ்கூல நம்பி நம்ம பிள்ளைகளோட உயிரை பறிகொடுத்து தான் மிச்சம்.